சர்வதேச மகளிர் தினமான இன்று இருபது ஒவர் உலகக்கோப்பையை இந்திய மகளிர் அணி வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது மெல்போர்னில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் இருபது ஓவர் மகளிர் உலகக்கோப்பைக்கான மோத உள்ளன முதலாவது அரையிறுதிப் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் புள்ளிகள் அடிப்படையில் இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்க அணியை டக்வர்த் லூயிஸ் முறைப்படி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வென்று இறுதிப் போட்டிக்குள் எனினும் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியை இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்திய நேரப்படி போட்டி பகல் பனிரண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் வெளியிட்டிருந்த வாழ்த்து செய்திக்கு ட்விட்டரில் பதிலளித்துள்ள பிரதமர் மோடி இரு அணிகளுக்கும் தமது வாழ்த்துக்கள் என்றும் மகளிர் தினத்தில் இந்த ஆட்டம் நடைபெறுவது சிறப்பானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சிறந்த அணி வெல்லட்டும் எனவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்திய அணி பட்டத்தை வெல்வதற்கு வாழ்த்துகள் என பிசிசிஐ தலைவர் சவுரவ் கங்குலியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்